Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. Nan Jasmine. Inniki nama paaka porathu pudidaga yarellam islathai yetrukondargalo avargal anaivarum Allahuvinal direct select panni indha margathai thodara veitha adhaadhu Allahuvinal uruvaakkappatta pokkishangal enbadhai patri ஒரு குட்டி விளக்கம் அவ்வளவு தாங்க. பிடித்திருப்பீன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நான் முதல் முதல்ல முஸ்லீமா ஆகும்போது என்ன ஒரு பாகிஸ்தானி சீனியர் ஸ்டாஃப் தான் என்னுடைய கையை வந்து ஒரு குழந்தையை போல என் கையை பிடிச்சிட்டு மக்காவுக்கு கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நான் முதல்ல ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அப்படி போகும்போது அவங்க மனதளவில் அதாவது என்கிட்ட சொன்ன வார்த்தை அதாவது நாவ் வாய் வழிய சொன்னது மட்டும் அல்ல மனதிலிருந்து வந்த வார்த்தை அது அவங்க சொன்னது உள்ளர போகும்போது ஜாஸ்மின் ஜாஸ்மின் நீ தொழும்போது மறக்காம எனக்காகவும் துவா கேளு ஏன்னா நீ புதிதாக முஸ்லிமா மாறியிருக்க உன்னுடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவா சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் என் மனசுக்குள்ளதான் சிரிப்பு இல்லையா? ஏன்னா நான் சும்மா தானே முஸ்லீமா மாறுறேன்ற ஒரு எண்ணத்துல தானே நான் போனவன் மக்காக்குள்ள. அதுக்கப்புறம் தானே நான் எல்லாமே அதாவது அதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் கிட்ட என்னை சமர்ப்பணம் செய்தேன் இல்லையா? அது அப்போ வந்து ஆனால் முந்தனேத்து வரைக்கும் கூட அதாவது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கூட நான் நினைச்சது இல்லை இல்லை புதிதாக முஸ்லீமா மாறினாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆரம்பத்திலிருந்து முஸ்லீமா வந்தவங்களாக இருந்தாலும் சரியே எல்லாருக்குமே அல்லாஹ்விடத்தில் ஒரே நீதிதான் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேத்து தான் முடிவு பண்ணேன். ஆமா, எல்லாரும் சொல்றது போல அல்லாஹ் மிகைத்தவன். அவன் டைரக்டா அதாவது நான் முன்னாடி என்னெல்லாம் தவறு செய்திருப்பேன் ஆனா அந்த தவறை எல்லாம் மன்னித்து என்னை எவால்வேட் பண்ணி இந்த கேளு முஸ்லீம் அதாவது இஸ்லாமிக் மார்க்கத்தை பின்பற்ற முடியும் பின்பற்றணும் சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அந்த உருவாக்கி இருக்கான் பாருங்களே. அவன் மிகவும் மிகைத்தவன் என்பதை நேற்று உணர்ந்தேன். அதாவது எப்படின்னு சொன்னா நேற்று காலையில் நான் டியூட்டிக்கு கிளம்பினேன். நார்மலாக எப்பயும் போல் தொழுதுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு குரான் ஓதிட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் கிளம்பினேன். ஆனால் பஸ்ஸில் போய் உட்காந்ததுக்கு அப்புறமேல என்னுடைய மனதளவில் நான் பாதிக்கப்பட்டேன். அதாவது அந்த பாதிப்பை என்னால் யாருக்கிட்டையும் பகிர முடியல. மனசுக்குள்ளே ஒரு வலி, ஆனால் என்னுடைய கண்ணில் இருந்து தண்ணி வரணுங்குது. ஆனால் என்னால் கண்ணிலேருந்து தண்ணியை வர வைக்க இஷ்டம் இல்லை. ஏன் சொன்னால் என்னை பற்றி எனக்கு தெரியும். யார் என்னை தூற்றினாலும் யார் என்னை எடுத்து அதாவது என்னை வந்து என்னுடைய வேலையை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேல தூக்கி போட்டாலும் என் அல்லாஹ் பாதுகாப்புவன் என்பதை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறமேலும் நிறைய நிறைய சந்தர்ப்பங்கள் வந்துச்சு என்ன என்ன என்னால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் எக்ஸ்போஸ் பண்ணலை, என்னுடைய கஷ்டத்தை நான் எக்ஸ்போஸ் யாருக்கிட்டேயும் பண்ணலை. ஆனால் அல்லாஹ் மட்டும் நான் நினச்சிக்கிட்டேன், ஏன் அல்லாஹ் எல்லாரும் சொல்கிறது போல சேத்துல கள்ள போட்டால் நம்ம மேலே தான் தெரிக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் என் மேலே அடுத்தவர்களால் எரியப்படும் சொற்களும் சரியே அடுத்தவர்களால் செய்யப்படும் துன்பங்களும் சரியே எதையெல்லாம் என் மேலே போடுறாங்களோ அத்தனையும் உன்னுடைய பாதுகாப்பு என்னை சுற்றி இருக்கு இல்லையா, அதுல பட்டு அவர்கள் மேல்தான் தெரிக்கும். அது எனக்கு தெரியும் அல்லா, அதனால என் கண்ணில இருந்து தண்ணியை விட எனக்கு மனம் இல்லை சொல்லிட்டு அல்லாவுடைய திக்ர மட்டும் மனசுல ஓதிக்கிட்டே நான் பாட்டுக்கு டியூட்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு 11:30 இருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு வந்து என்னுடைய முதிர் அதாவது என்னுடைய அதிகாரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் இது போல் ஜெத்தாக்கு ஒரு ரெஃபரல் இருக்குது, ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகணும், போக முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஓகே நான் போயிட்டு வரேன்
சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஏன்னா இதுல இருந்து ஒரு ரிலீஃபும் எனக்கு கிடைக்கும் இல்லையா. ஏன்னா 2.5 மணி நேரம் நான் டிராவல் பண்ணணும், நான் ஒர்க் பண்ற இடத்துல இருந்து அந்த சிட்டிக்கு போறதுக்கு 2.5 மணி நேரம் டிராவல் இருக்கு. அப்ப எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா, அதனால வேண்டி ஓகே சொல்லிட்டேன். அதுக்கு அப்புறமேலு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து, சிஸ்டர் இது போல ஜெத்தாக்கு கிடையாது மக்காக்கு தான் சொல்றாங்க இந்த ரெஃபரல், போக முடியுமான்னு கேட்டாங்க. அதாவது ஹஜ் டைம்ல ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே யாருமே மக்காக்குள்ள என்ட்ரு ஆக முடியாது, யாரா இருந்தாலும் சரி என்ட்ரு ஆக முடியாது அந்த மாதிரி. ஆனா இது வந்து பேஷண்ட கூட்டிட்டு போறதுனால ஆம்புலன்ஸ்ல போறதுனால நம்மள அலோ பண்ணுவாங்க உள்ளர போகிறதுக்கு. ஆனா மஸ்ஜித்துக்கு போக முடியாது, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பேஷண்ட்டை என்டோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அந்த ஆம்புலன்ஸ்லயும் நாங்க வந்துடணும் அந்த மாதிரி. இருந்தாலும் மக்காக்குள்ள போறோம் இல்ல சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் ஓகே சொல்லிட்டேன். உடனே பேஷண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு 12:30க்கு நான் கிளம்புறேன். கிளம்பி போகிறேன், கரெக்டாக மக்காக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கே போன உடனே வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, அதாவது ஆம்புலன்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு உடனே. ஆனால் பேஷண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து 2 மணிக்கு இருக்குது அங்கே இருக்க இங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் அந்த டைமுக்கு அங்கே இருக்கணும் இல்லைன்னா கேன்சல் ஆகிடும் அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி. உடனே என்ன பண்ணுறது, ஆல்ரெடி 1:30 ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 1/2 hour நம்ம பேஷண்ட்டை கொண்டு போகணும், எனவே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் மக்காக்குள்ளே, ஆனால் இப்போ எப்படி போகிறதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் சொன்னாங்க, சிஸ்டர் இது போல பேஷண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க பிரைவேட் கார்ல போங்க ஹாஸ்பிட்டலுக்கு, நான் இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு நான் உடனே நான் கூட்டிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. இதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு என்னுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் நான் போன் அடிச்சு சொல்லிட்டு இது போல பிரைவேட் கார்ல தான் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். உடனே பிரைவேட் கார்ல நான் கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போய் அங்க எண்டோஸ் எல்லாம் பண்ணும் போது என்னுடைய ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் அடிச்சாங்க, சிஸ்டர் நான் வந்துட்டேன் சொன்னாங்க. ஓகே ஓகே, நான் என்டோஸ் பண்ணிட்டேன் நம்ம போகலாம் சொல்லிட்டு நான் சொன்னேன்.
நம்மினால் உருவாக்கப்பட்டவர்கள். அதாவது நம்ம முன்னாடி என்னெல்லாம் தவறு செய்தோமோ அத்தனை தவறுகளையும் மன்னிக்கப்பட்டு ஒரு குழந்தையை போல என்னைக்கு நம்ம மாறி ஒரு அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு ஒரு சலா பண்ண நம்ம நின்னோமோ அன்னைக்கே நம்ம புது பிள்ளைகளாக பிறந்த பிள்ளைகளாகி விட்டோம் என்பது உண்மை என்பதை உணர முடிகிறது. அதனால யார் என்ன பண்ணாலும் சரியே கவலைப்பட வேண்டாம். அதே போல நம்ம சில சமயத்துல டியூட்டி பண்ணும் போது நம்மளை டிகிரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒர்க் விஷயத்திலயா இருக்கட்டும், எந்த விஷயத்திலயா இருக்கட்டும், எப்படி டிகிரேட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரியே நம்ம நினைப்போம் நம்மளை குப்பைத்தொட்டில தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டுடுறாங்க, நம்ம ஒர்க் எல்லாம் முடிஞ்ச உடனே சொல்லிட்டு நம்ம நினைப்போம். தப்பு, அவங்க தூக்கி போடுறது குப்பை தொட்டியில இல்ல, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்புல அவங்களையே அறியாம நம்மள தூக்கி போடுறாங்க என்பதும் உண்மை என்பதை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் அங்கிருந்தே கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த இடத்துல நான் அல்லாஹ் கிட்ட அழுது அவனுக்கு நன்றி சொல்றதுலயே எனக்கு நேரம் ஆகிவிட்டது. ஏன்னா அது எனக்கு அல்லாஹ் கொடுத்த நேரம் அல்லவா, அதனால வேண்டிதான் வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோவை நான் கொடுக்கின்றேன். பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்.